வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துருப்பாய் 2040. நான் உங்கள் கார்த்தி. இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா MT-15 பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த பைக்கு வந்து டிஸ்கண்டினியூ வந்து பண்ணிட்டாங்க யமஹா சைட்லேருந்து. ஸோ இந்த பைக்குக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபேன் பேஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ R15 அடுத்து பார்த்தீங்கன்னா யமஹாவில் MT-15 பார்த்தீங்கன்னா செம்ம ஃபேன் பேஸ் வந்து இந்தியாவில் வந்து இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பைக் வந்து டிஸ்கண்டினியூ வந்து யமஹா சைட்லேருந்து பண்ணிட்டாங்க ரீசெண்டாக வந்து. ஸோ இந்த 2022 பார்த்தீங்கன்னா ஜனவரி மந்தத்தில் பார்த்தீங்கன்னா ஸோ வெறும் 17 யூனிட்ஸ் மட்டும் தான் வந்து சேல்ஸாக இருக்குது. ஸோ அதோட பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து இந்த பைக்கை வந்து டிஸ்கண்டினியூ வந்து பண்ணிட்டாங்க. ஸோ இந்த பைக்கை பற்றி ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம். எப்போ வந்து இதோட 2.0 வெர்ஷன் வந்து வரப்போகுது, என்னென்ன ஃபீச்சர்ஸோடு வந்து வரப்போகுது, ஸோ எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அதுக்கு நான் நீங்கள் என்ன நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். ஸோ ஃபஸ்ட் வண்டியோட டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பெரிய சேஞ்சஸுமே வந்து பண்ணலை. ஸோ நமக்கு வந்து கிராஃபிக்ஸ் அப்புறம் வந்து பெயிண்டிங்கில் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டான கலர் டோன்ஸ்லாம் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் இந்த வாட்டி வந்து. அதே மாதிரி பழைய மாதிரி கஸ்டமைஸ் ஆப்ஷனும் வந்து இருக்குது. ஸோ நம்ம வந்து கலர் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வீல் அண்டு கிராஃபிக்ஸோட கலர் வந்து நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டி வந்து நிறைய கலர் ஆப்ஷன் வந்து MT-15 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நிறைய பேரோட கேள்வியாக இருந்தது பார்த்திங்கன்னா இந்த பில்லியன் சீட்டு தான். ஸோ மெயினே பார்த்திங்கன்னா இந்த பில்லியன் சீட்டில் வந்து பழைய மாடலில் வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுள் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குன்றது தான் வந்து ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. இந்த வாட்டி வந்து அதை ஒரு சேஞ்சஸ் பண்ணுவாங்களான்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த வாட்டியும் வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் தான் வரப்போகுதுன்ற மாதிரி வந்து இருக்குது. பெரிய அளவு வந்து பில்லியன் சீட்டில் வந்து நம்ம வந்து கம்ஃபர்டபுள் வந்து எதிர்பார்க்க முடியாது. வேணால் குஷனிங் வேணால் அவங்க வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஆனால் சைஸுன்னு பொறுத்த வரைக்கும் பல MT-ல என்ன சைஸ் வருமோ அதே சைஸ் தான் வந்து இப்போ வரப்போகிற MT-ல வந்து கொடுக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வண்டியில் வந்து என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபோர்க் வந்து மாற்றிருக்காங்க. அப்சைட் டவுன் ஃபோர்க் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து V4 கொடுத்த மாதிரி இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நிறைய பேரோட எதிர்பார்ப்பு இருந்தது நமக்கு பார்த்திங்கன்னா அலுமினியம் ஸ்விங்காம் அப்புறம் பார்த்திங்கன்னா டுவல் சேனல் ஏபிஎஸ் தான். ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து அலுமினியம் ஸ்விங்காம் வந்து கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டுவல் சேனல் ஏபிஎஸ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வந்து மிஸ் ஆகிட்டு இருந்த ஒன்று. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து MT-15 வந்து இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஜின் பார்க்கும்போது சேம் என்ன இன்ஜின் இருந்தோ அதே தான் வந்து இன்னும் கண்டினியூ ஆகுது. இன்ஜினு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பவர் அண்ட் டார்க் எல்லாமே பார்த்திங்கன்னா சேம் பழைய மாடல் என்ன இருந்தோ அதே தான் பார்த்திங்கன்னா இந்த யமஹா MT-15 2.0லேயும் வந்து வரும். ஸோ இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பெரிய மாற்றங்கள் வந்து எதுவுமே இருக்காது. சேம் அதே இன்ஜின் தான் வந்து வரும். ஸோ வள வள குழக்கொள்ளு நம்ம வந்து எதுவும் பேச தேவையில்லை. நெக்ஸ்ட் வேறு என்ன அப்டேட் இருக்குன்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலில் வந்து ஒரு அப்டேட் வந்து இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து V4 இந்த மாதிரி ஒரு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வந்து வர்றதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. ஆனால் அதே கிளஸ்டர் வருமானு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். ஸோ அதில் இருக்க ஃபீச்சர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. அதே நேரத்தில் குயிக் ஷிஃப்டர் ட்ராக்ஷன் கண்ட்ரோல்லாம் வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே கம்மின்னு தான் சொல்லணும். ஸோ அதெல்லாம் கொடுத்தாங்கன்னா ப்ரைஸ் வந்து ரொம்பவே ஹைக் ஆயிரும். ஸோ அதனால் வந்து குயிக் ஷிஃப்டர் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து வரதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே கம்மின்னு தான் சொல்லணும். ஃபைனலில் இந்த பைக் வந்து எப்போ லான்ச் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏப்ரல் மிட்லேருந்து May 1st வந்து இந்த பைக் வந்து லான்ச் ஆகுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இன்னும் ஒரு 1-2 மாதத்துக்குள்ளேருந்து அந்த பைக் வந்து நம்ம வந்து இந்தியன் மார்க்கெட்டில் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பதில் இருக்க பெல் பட்டனை பிரஸ். இந்த பைக்கை பற்றி வேறு ஏதாவது டவுட்னா மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.